கல்யாண நாள். என்கிட்ட கூட சொல்லல. மம்மி, நான் கூட உங்க கல்யாணத்தை பார்க்கல. உங்களை என்ன செய்ய போறேன் பாருங்க. வாங்க வாங்க. உறுதியா சொல்ல முடியாது. இவன் பேர் ராபர்ட். இந்த கொலை சம்பந்தமா சந்தேகத்துல கை செஞ்சு காவல் வச்சிருக்கோம். என்ன கேட்டாலும் தன் கூட்டாளிகளை பத்தி எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறான். சங்கர் விஜய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? இல்லம்மா, தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கோம். போலீஸ் புலன் விசாரணை முடிகிற வரைக்கும் இந்த பையன் அவங்க பராமரிப்பிலே இருக்கட்டும். மேற்கொண்டு ஏதாவது தகவல் கிடைச்சா உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். ரொம்ப நன்றிங்க. Good evening, Inspector Mayor. Get up, man. இந்த ஆளை லாக்கப்ல போடு. சார், நான் ரொம்ப கௌரவமானவன். ஏர் கண்டிஷன் லாக்கப்ல போட சொல்லுங்க. சரிதாபிமானமில்லாதவர். நம்ம கூட்டத்தை பத்தி ஏதாவது போலீஸுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா உன் ஒரே மக லீலாவினை உயிரோட பார்க்க முடியாதுன்னு ரஞ்சித் உனக்கு சொல்ல சொன்னாரு. பி கேர்ஃபுல். குழந்தைக்கு ஒண்ணு பண்றாங்க. கத்தர் மேல ஆணையா சொல்றேன். குழந்தை ஒண்ணு பண்றாங்க. நிறுத்து, நிறுத்து, காரை நிறுத்து. போயிடுங்க. மரியாதையானதுக்குமா மரியாதையா தேடி கொடுங்க. என்ன வேலைக்கா வச்சு சமம் கொடுத்து என்ன விளையாடுறீங்களா? எல்லாரையும் கூப்பிடுவேன். பெரிய பட்டாளா? ஒண்ணு கண்டு உபத்திரக்கு மூணுமாங்க. ஏமா உங்களுக்கெல்லாம் லூசா? விளையாடுறீங்க ட்ரெஸ் கொடுங்க. ட்ரெஸ் எங்கிட்ட கேட்டா எனக்கு என்ன? உங்களுக்கு ட்ரெஸ் தானே வேணும் அங்க இருக்கிறதுக்கு. விளையாடாதீங்க. அங்க பாருங்க. அங்க வச்சிருக்கீங்களா? நானா வச்சிருக்கேன். அங்க பாருங்க. What's your name, please? ஏமா இப்படி அவசரம்? அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்களா? எடுக்கதா? வாங்கிட்டு போய். Please. என்ன please? You're very sweet, no? Oh my God. Please. பொம்மையை பாடக்கூடாது. பழையதா உணர்றீங்களா? I'll bring it. நீங்க தான் பாட்டினா ஆபத்து. கரெக்ட். டாவின் திருப்பி ரெண்டு ஒண்ணுதான். சரி சரி. குழந்தைங்க மனுஷன் வந்தான்னு சொன்னாங்க. சரியா தான் இருக்கு. ஆனா வாழ் ஒண்ணுதான் இல்ல. நம்ம போய் விழுப்போம். குட் மார்னிங் சார். எஸ் மிஸ்டர் ராபர்ட் பார்க்க. வெரி சாரி, ராபர்ட் உடம்பு சரியில்லை. அவனை பார்க்கறதுக்கு யாரை அனுமதிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு சார். இந்த இளைஞன் ராபர்ட் பார்க்க வர்ற ஒவ்வொரு தடவையும் ஏதாவது சாக்கு சொல்லி தட்டி கழிக்க வேண்டியதா இருக்குது. யார் இந்த ஆடு? யாருக்கு தெரியும்? சார் விஜயன் போன் வரும். உடனே தகவல் கொடுங்க. சரி, தேங்க்யூ. இப்படி குமரி கொந்தளிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? முதல்ல அந்த குறவாரங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்களை என்னால சரியாவே புரிஞ்சுக்க முடியலன்னு உயிரை பணைய வச்சு கஷ்டப்பட்டு திருடுறீங்க. அதை கஷ்டப்படுறவங்க வீட்டுல ரகசியமா கொண்டு போய் போட்டுறீங்க. இப்படி ஒரு லட்சியம் உங்களுக்கு. நேரப்படி சாப்பிடணுங்கிறது என் லட்சியம். என் லட்சியம் ஈடேறிச்சுன்னா நீங்க தள்ளா நான் தாங்குவேன். சரி சரி சரி, நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது கொண்டுறேங்க. நமஸ்தே ரங்கு சார். நமஸ்தே. உன்னோட பெரிய அவஸ்தை சோறு திங்கிற வேலையில என்னையா? இன்னைக்கு காலையில பேப்பர் பார்த்ததும் பார்த்தன. பேப்பரை போட்டிருந்தானே, மக்களை மகிழ்விக்க எக்ஸிபிஷனில் அரிசி வைத்திருந்தார்கள். அரிசியை வேடிக்கை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து போறார்கள். அதானே? அரே அது இல்லப்பா, இதே பாரு. அரே மங்களபுர ராணி, அது கழுத்தே பாரு, நல்ல இறதில்ல கோழி மாதிரி இருக்கு. அரே அது இல்லப்பா, கழுத்திலே தொங்குது பாரு வைர மாலை. கடத்தல் பிசினஸ்ல நீ கைது என்ற புள்ளி ஆயிட்ட. நம்ம ஃபாரின் கஸ்டமர் சைமன் இங்க வரும்போது அவருக்கு ஒரு பார்ட்டி கொடுப்போம் இல்ல? அப்போ நெக்லஸ் சிலைக்குள்ள வச்சு பரிசளிப்பா கொடுத்துருவோம். வெரி குட் ஐடியா பாஸ். டாடி, நீங்க எல்லாருக்கும் அடிக்கடி பார்ட்டி கொடுக்குறீங்களே, ஏன்? தோட்டக்கார உதவி இல்லாம பூவை திருட முடியுமா? நம்ம கண்காணிக்கிறவங்க கவனத்தை திசை திருப்பினாதான் நடத்துற பார்ட்டியும் கடத்துற பொருளும் வேற வேற ரூட்ல போகும். நான் ஒரு பெரிய பிசினஸ், என்ன பிசினஸ் எந்த பயிரை கேள்வி கேட்க இடமே கொடுக்க மாட்டேன். மக்களுக்கு சந்தேகமே தோணாதபடி அவங்களோட ஒன்னா கலந்துட்டு இருக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்லஸ் கொண்டு வரதுல கேர்ஃபுல்லா இருக்கு. ஓகே பாஸ். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரிசப்ஷன் ஹால். இந்த வழியாத்தான் மங்களாபுரம் ராணி வருவா. இங்கே மெயின் சுவிட்ச் இருக்கு. இந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நகையை எடுத்துக்கிட்டு வரணும். ஓகே. Oh, my necklace. Vaira Kuriapana, the 3 Ruba, Pataro, Ara in Nabani, you could pull Patai Ruba Kakre, Patai and Bear Kolaka, the Vaira Kuria, Patai, Kurugania or Panaka in the Vaira Maria Vangra, Kuria, I really took under the Kupatai Ruba Kakre, those it. Tarela and the Puluke, and the other Vagadia, Aria Arute, Kalakimera took the Kaparna, cut to move Ruasura. Yo, Nayavana Kasapatra paid a contract, and the Maharani. நடந்து வரும்போது குறுக்கே என் காலை நீட்டனே எலும்பு முறிஞ்சிருந்தா என் கதி என்ன ஆவறது அரே என்ன பாணி கத்திலே தொங்குற இழுத்ததுக்கு 10000 ரூபாய் கேக்குறேன் நான் ஏன் இப்படி உங்கட்ட வந்து மாரடிக்கிறேன் ஏன் ஆசை இல்ல என்ன தெரியுமோ இந்த மாதிரி மாலை ஒண்ணு அந்த மகாராணி கழுத்துல தொங்கணும் இல்ல மார்வாடி உங்க கடையில தொங்கணும் இதுக்கு போய் நான் ஏன் உங்கட்ட தொங்கணும் இப்படி உங்க கடையில என்ன இன்னொரு கடை சங்கு யோ அண்ணன் கூப்றாரியா பணம் தரியா இல்ல மாலை தரியா அரே 20 ரூபாய் என்ன பாணி இந்தாப்பா 10000 ரூபாய் Any bag on the layer? One number. I was to cover it. I put you some supper away. Canava, Pacarilla, Gumula. You're going to allow us some to go. Kurukama. Then Jacqueline with a paranacating here. We are playing with somebody getting here. If we allow to the Arikanama, I'm on a theory to get Tabiba. I will put a gun in the Padrana Trilla. I will agree that says with Chilla. Thank you. And another one there and Thunder. That's a Thunder Presuria solution. In the world, another is a third part. By the necklace, by the Pesavaka, similar, and in the Panama, by the Pessim Poco, I will Pessim Poco. Now, another is not in the Unganari Latake, Nangoya put the Chile in the Patara Panamutan Chiranga. Yarputanga. Potari Padi of Boranga, the Padi of Port of the Aran Kakamatanga. In the Panam Mandavi Kakaringa, I went every partner. There are also Luganga. I was sent to Jinana, Purta, Yanana. Anana. A lot of Nalari got to Orianan, Yanana. Our part of Puranga Matu. Tabarna. In the case here than the day with the Rikulan and Nikora. Matatla, our cover over Ramarana. At somebody Ramana Tavi over here. Pasanga Varana. Manager, oh manager, King Appa Vaisa Chunglaki. Yenna Lunga Sitta Umudila, Sitta Mirko Mudila. Pinana. Ye friends are in a Pati Yavla here and a Cranterima. Inganadana, Patik won the Meridian. Come on, go ahead. Daddy. Hey, Vijay. Hello, Vijay. ரகுநாபா. ஆமா, இந்த பொண்ணு யாரு? சத்தம் போட்டு பேசாரு. அவ பேர் ராணி. இந்த எஸ்டேட் புது முதலாளி தேவதாசோட மகன். அதுக்காக கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லையே. விடுமுறைக்காக அவ ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கா. இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் ஏதோ பாத்தியா. விஜய், இந்த அவுட் ஹவுஸ் சாவி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நான் மார்க்கெட் வர போயிட்டு வந்துடுறேன். நான் போய் தம்பு வாழ்த்து. தம்பு இப்ப பழைய விலாசத்துல இல்லப்பா, அந்த வேலையை விட்டுட்டான். ஆமா, அதை விட விஜயகுமார்னு ஒரு பெரிய முதலாளி கிட்ட செக்ரட்டரியா இருக்கிறான். இப்படி மெயின் ரோட்ல போய் வலது பக்கம் திரும்பினா விஜயகுமார் மேன்ஷன் ஒரு பங்களா வரும், அங்கதான் இருக்கான். நீ பெட்டி என்கிட்ட கொடு, நான் கொண்டு ரூம்ல வச்சிடறேன். நான் போயிட்டு வரேன்ப்பா. அடிக்கிறதுக்கு பதிலா வைஃப் அடிச்சு அத்தானுக்கு லைஃப்ல எப்பவுமே வைஃப் நாம தான். ஹலோ செக்ரட்டரி, குட் மார்னிங். எப்போ வந்தேன்? இப்பதான் வந்து நேரம் ஒன்ன பார்க்கதான் வந்தேன். என்ன சிஸ்டர் ஓகேமா? இன்னும் ஒரு மாதிரி இருக்காங்க. குழந்தையா பால் பவுடருக்கு பர்மிட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இதை பத்தி யோசனை பண்ணாங்க. மீட் மை பிரதம்லா டாக்டர் தர்மராஜ். பேசிட்டு நான் வரேன். அப்பா இருக்க அப்பாவா? அது இருக்கட்டும். உனக்கு வேடிக்கை தெரியுமா? என்ன பட்டணத்துல ஒரு பொண்ணு கேட்டா போய்கிட்டே இருந்தேன். அவன் யாரான்னா எங்க அப்பாவோட முதலாளி மகன். ஜோய்கோ, எங்க அப்பாவுக்கு என்ன வேட்டு வெட்டா தெரியுமா? அவளுக்கு எப்படி அற வைக்கின்றா. அவங்க பேர் ராணியா? ஆமா. இன்னைக்கு அவங்க வீட்டுல டின்னர் இருக்கா? இதெல்லாம் உனக்கு தெரியும். எங்க முதலாளிய அந்த டின்னருக்கு வர சொல்லி இன்விடேஷன் இருக்கு. அவன் எங்க போறாரா? அவர்தான் ஊர்லயே இல்லையே. அப்படியா? ஏண்டா உங்க முதலாளி எப்படி இருப்பாரு? தான் இருப்பாரு. மாதிரியா? அவர் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவாரு? என்னது, இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து அவர் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு நான் தான் விஜயகுமார் அங்க போய் நின்றுட போல இருக்கேன். நீயா அங்கதான் என்ன சுத்தி சுத்தி வந்த இங்கேயுமா? நானா வரல மேடம். நீங்க இன்வைட் பண்றதாக செக்ரட்டரிக்கு தங்கால் பண்ண உங்களுக்காகவே டாக்டர் பண்ணல. அப்போ நீங்க தான் மிஸ்டர் விஜயகுமார்? வாங்க 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 வாங்க. சுங்கரா என் ஃப்ரெண்ட். ஓ, ஹி இஸ் மிஸ்டர் விஜயகுமார். ஓ, ப்ளீஸ் கம். ஃப்ரெண்ட்ஸ், ஹி இஸ் மிஸ்டர் விஜயகுமார். Hello, my name is Sajan. Oh, Kumar. That. அப்பதான் விஜயகுமார்னு தெரியாம என்னென்னமோ போட்டுட்டு ஆள் நல்லா இருக்காரு. நல்ல மேட்ச். அதுக்குள்ள மேட்ச் இருக்கு போயிட்டியா? இது வரைக்கும் கொஞ்சம் கவனிச்சுட்டு வரேன். ஏன் நிக்கிறீங்க மிஸ்டர் விஜயகுமார்? உட்காருங்க. ஓ, விஜயன் கூப்பிடுங்க. அதுல உள்ள நெருக்கம் மிஸ்டர் விஜயகுமார் இல்ல இல்லையா? ஓகே. நீங்க ரொம்ப சிரிக்க சிரிக்க பேசுவீங்கன்னு மாமா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உண்மைதான். பட் பிறர் கேள்வி பண்ணி சிரிக்கிற மாதிரி நான் பேச மாட்டேன். காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? காதல் சாப்பாட்டுல சேர்க்க உப்பு மாதிரி. அதிகமானா சாப்பிட முடியாது, குறைஞ்சா சகிக்க முடியாது. பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்களை தெய்வமா மதிக்கிறேன்னு வெல்பாக்கம் போட்ட உங்களை பார்த்து சொன்னா நீங்க அடிக்க மாட்டீங்க. இப்ப இதுவரையிலும் உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஏன் கேள்விகளுக்கு உங்க ஹீரோயினும் பதில் சொல்ல சொல்லணும். தன் காதல்னே மனசுல நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு என்ன வரும் யோசனை வருமா? எப்படி அங்க பார்த்தா பதில். ஈவினிங் தானே? கண்டிப்பா வந்தாரு. இந்த நேரத்துல யார் போன் பண்றது? ஒண்ணும் இல்லை, நம்ம அவன்தான் டாடி பாக்கணும்னு சொன்னா சரின்னு சொன்னேன். கொஞ்சம் நம்ப வச்சு மூக்கு உடைக்கணும். என்ன கலாட்ட பண்ணார்ல, இப்ப பாரு. ஹலோ, ஹாய் ராணியா. விஜயகுமார் ஸ்பீக்கிங். நேற்று ராத்திரி உங்க போன் காலுக்காக ஒத்த காலம் நின்று எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? இங்க மட்டும் என்ன ராத்திரி எல்லாம் உங்களை பத்தி ஒரே கனவு. ஆமா, நான் கண்ணையை திறக்கிறேன். கண்ணை திறந்தா எங்க உங்க உருவம் மறைஞ்சிருமோன்னு பயந்துக்கிட்டு நல்லா தூங்கிட்டே இருந்துட்டேன். காத்தாலாம் இந்த செக்ரட்டரி இருக்கானே தேங்காட்டடையன், அவன் சொன்னான் உதச்சேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நான் உதச்சேன். நான் காலால செக்குலக்க, அதனால கால் சுடுக்குது. உங்க எஸ்டேட் பக்கத்துல ரோடு பாதா, அதுக்கு நேரம் 5 மைல் போனா ஒரு மலை தெரியும். எஸ் எஸ், அது மேல யாருக்கும் தெரியாம நம்ம 2 பேரும் சந்திப்போமா? உங்களை தனியா சந்திக்க எஸ்டேட் மறையன். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்க. பேசி தொலைங்க, எடுத்தா காரியமே கெட்டு போயிடும். இப்ப அங்க என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடக்கும்? ஏன்னா போன் எடுக்கல அப்படின்னா துடிப்பு அதிகமாகிட்டே இருக்கும். அப்புறம் அப்ப என்ன, உண்மை புரியாம குழம்பி போய் நிப்பான். ஐயோ பாவம். அப்புறம் அப்புறம் என்னடா? அப்புறம் அப்புறம் தாமே நேர்ல போய் பார்த்தா என்ன அப்படின்னு நினைச்சு நினைச்சு காரை எடுத்துட்டு கண்ணு முடி தெரியாம ஓட்டி வந்து அப்படின்னு நிறுத்துவான். நின்னாச்சு. ஐயோ, நான் ஓடியாச்சு, நானும் வந்தாச்சு. எனக்கு மனசு கப்பு கப்புன்னு அடிச்சுக்கிறது. இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நிஜம் விஜயகுமார் வந்துட்டா என்ன பண்றது எனக்கு ஒண்ணு தெரியல. அந்த விஜயகுமாருக்கே சந்தேகம் வந்துடுறான். அவன் தான் விஜயகுமாரா, நான் தான் விஜயகுமாரா? ஏன்னா என்னையும் போது கேன்சல் பண்றேன். இப்படியே போனேன். ஹெவி ஃபீவர்னு சொல்ல போறமே, அவங்க கையை தொட்டு பாத்துட்டா? ஆமா ஆமா தொட்டு பாப்பா, கை பிடிக்க போறாளாச்சே, கண்டிப்பா தொடர்தான் போறான். அந்த பயம் வேண்டாம், அதுக்குதான் சுட சுட டீ பாட் கால வச்சிருக்கேன். வைக்கிறது உண்மை கேட்க உன் மச்சன் டாக்டர் தானா? குளிர்ச்சலம் வந்தா சொல்றேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல, எப்படி அவரை நீங்க வெளியே போகலாம்? அதுவும் இந்த கிளைமேட்ல டாக்டர் என்ன சொல்லியும் எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை. இப்ப நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுமா? ஹை ஃபீவர் 105 டிகிரி, அதுலயே ஒரு கேன்சர் பேஷண்ட் தெரியுமில்ல சார். இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பான்னு பெரிய டாக்டர் சொன்னதும் ஞாபகம் இருக்கு சார். இது 6வது மாசம், எவ்வளவு கவனமா இருக்க வேண்டிய நேரம். இருக்கிற மட்டும் சந்தோஷமா இருப்பதுன்னு அவர் தான் சார் சொன்னாரு. என்ன மேன் வளர்ற சார், ராணிங்கிற பொண்ணு மேல அவர் காதல் சதா அவன் நினைவாவே இருக்காரு. அது அவரை காதலிக்கிறாளா? இவரை தூண்டி விட்டு வேடிக்கையில பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் நான் தான் சார் காரணம். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கதான் வந்திருக்கேன். என்னதான் சொல்லுங்க, அந்த கொற்ற பணியில அவரை வரவழைச்சது பெரிய தப்பு சார். நான் செஞ்ச அவருக்காக காலம் பூரா அவருக்கு சேவை செய்ய காத்திருக்கேன் சார். என்ன சொல்றாங்க? நமக்கு தெரியாத விஷயம் சார். ஒரே ஒரு நிமிஷம் அவரை பார்க்க முடியுமா சார்? நோ, ஹெவி ஃபீவர் 105. இப்ப அவரை பார்க்கவோ இல்ல பேசவோ கூடாது. டாக்டர் ப்ளீஸ், டாக்டர் பெக்கியா ப்ளீஸ் சார், ப்ளீஸ் டாக்டர். இது சுடுதா கேடி அம்மா அங்க பரவாயில்லை டாக்டர். ஓகே, தேங்க் யூ சோ மச். என்னாச்சு? கிளட்சை விட்டு என்ன சொல்றது? என்ன செய்யறது? மெக்கானிக் வந்துதான் கார் எடுக்கணும், நம்ப முடியாது. மிஸ்டர், உங்களுக்கு கார் ஓட்டதான் தெரியுமா? ரிப்பேர் செய்ய சரியில்லையே. இது வந்து ஆபரேஷன் கேஸ், டாக்டர் தான் வரணும். Come on, let us walk. Oh no, என்னால முடியாது, காலெல்லாம் வலிக்குது. ஏன் கஷ்டப்படணும், நான் தூக்கிட்டு போறேன். No, mister, கொஞ்சம் அணை போட்டு வைங்க. I will control yourself. I see. Come on, come on. சிரிக்கலையா? சும்மா பாத்து. ஐயோ, சில்லு இருக்க பேச்சு நல்லா. ஒன்னும் வேண்டாம். வேண்டாம்னா வேண்டாம், அப்புறம் மாத்து போச்சா. என்ன சுத்தம் சொல்லக்கூடாது. வண்டி ரெடிங்க. ஓ, நாங்களும் ரெடிதான். நிலைமை எவ்வளவு மோசமாயிடுச்சு. ஹை ஃபீவர் 105 டிகிரி. நான் இன்னும் குழப்பில்லையா? ஓ, நான் மயக்கமா விழுந்துட்டேனா? இந்த அழகு முகத்துல அழுக்க வரவே. You know, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. Please excuse me. ஆனா கடவுளை நம்பினோர் கைவிடப்படாது எப்போ படிச்சிருக்கேன். உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், பிளீஸ் விஜய் வீரை காப்பாத்திடு. ஏன்னா I love him so much. Sorry, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமோ தெரியாதோ? தமிழ்ல சொல்றேன். ஐ மீன் விஜய நான் காதலிக்கிறேன். எஸ், மனப்பூர்வமா காதலிக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக அவரை காப்பாத்து. ஓகே ஓகே பாய். My God. Ow! How sweet of you. நீங்களா? ஆமா. உன்னை பத்திரமா தூக்கி கொண்டு போய் கீழே இறக்கிறதுக்கு கடவுள் என்னை இங்க அனுப்பிச்சிருக்காரு. Why did you come here? You must be interested. எதுக்காக? கேன்சரா? அதெல்லாம் சுந்தப்போய் என் கோயிக்காவை. Really? Yes. Promise? Promise. Oh, Vijay, it's fantastic. I'm so happy, so happy. Vijay. அப்போ, அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டும் டாக்டரும் அதெல்லாம் சும்மா சின்ன ஷார்ட் ட்ரீட்மெண்ட். அன்னைக்கு நீயும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன கலாட்டா பண்ணீங்கல்ல, பதிலுக்கு பதில் ராணி. உன்ன கேள் ராணி. ராணி நான் சொல்ல கேள் ராணி. போறியா ராணி? ராணி ராணி நான் சொல்ல கேட்டானி. போறியா? போ. நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். காதல்ல தோத்தவங்க எல்லாம் எந்த முடிவு போவாங்களோ அதே முடிவுக்கு தான். உன் காதல் காவியத்தை வந்த கதாநாயகன் எந்த முடிவுக்கு போறாங்கிறத உன் கண்ணா வைப்பார். குட் பாய். டாடி வந்திருக்காரு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன டாடி திடீர்னு? ஒண்ணும் இல்லம்மா, ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட். உன்னையும் பார்த்துட்டு நீயும் வர்றதா இருந்தா உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்த. என்ன நீயும் வர்றியா? நோ டாடி, இங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. இப்பதானே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். கவனிப்பெல்லாம் பிரமாதமா இருக்கு. ஏதாவது கேட்க போறியா? அது வந்து டாடி, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்கல்ல? ஆமா, அதனால உங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? யாரும் அது பயப்படாதீங்க டாடி, நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த ஆள் தான். டாடினோ அவர் போடுற வெட்டிங் ரிங் மாத்திரம் ₹1,00,000. ரொம்ப சந்தோஷம்மா. யாருமா அவன்? இத கூட்டிட்டு வரேன் டாடி. விஜய் சொல்லுங்க. விஜய் எல்லாம் தெரிஞ்ச நீ நீயா இப்படி? என்ன சொல்றீங்க டாடி? உன்னை எப்படியெல்லாம் நான் வளர்த்தேன், அளவுக்கு மீறி உனக்கு செல்லம் கொடுத்தனே, அதுதான் நான் செஞ்ச தப்பு அப்படின்னா சொல்லுங்க டாடி. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளா அப்பா அம்மா எல்லாம் நீ தான். நான் ஏதோ விளையாட்டா நினைச்சேன், இப்படி கவீனமான நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்பா அவங்களுக்கு நமக்கு ஏறி வச்சானே ஏட்டுமா? எட்டவே ஏற்றாது. ஏன்னா அவங்க இதயத்தோட விலையே பணம்னு தான் நினைக்கிறாங்க. நீ பணக்காரன்னு ராணி நினைச்சிட்டு இருக்கிற. இப்ப அவங்க நம்ம கிட்ட சம்பந்தம் பேச வந்தா கவலைப்படாதீங்க. இனிமே நான் அவளை பார்க்கவே மாட்டேன். நாளைக்கே நான் மெட்ராஸ் போறேன். ஏன்பா? வேலை தகவலுக்கா? விஜய் தாடி, இன்னும் எத்தனை நாளைக்கு எனக்காக நீ உழைப்பீங்க? இனிமே நான் உங்களுக்காக உழைக்க போறேன். நிம்மதியா இருங்க விஜய். டாடி டாடி புதுசா வந்தது கூட தெரிஞ்சும் மரியாதை இல்லாம உட்கார்ந்துருக்கானுங்க. சொல்லி வை. அதெல்லாம் இப்ப கிடையாது. நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சுங்களா? நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. பொய்யா சொன்ன மாறிடும் சாரி சாரி பையன். ஹாய் பேபி. வழிய விடு. வாய ஜாலியா பேசிட்டு போலாம். என்ன அப்படி பாக்குற? நீ சேர்ச்சிக்காக திருடி கொடுத்த அதே நெக்லஸ் இதுக்கு உனக்கு 10,000 தான் கொடுத்தான். ஆனா எங்ககிட்ட 30,000 வாங்கிட்டான். திருட்டுலயும் கமிஷனா? சங்கர் எங்க பாஸ் உன்னை பாராட்டினாரு, கையோட கூட்டு சொன்னாரு. பாசா எவனாவ? தலைவரை நாங்க பாஸ் தான் கூப்பிடுவோம், ஆனா பேர் தெரியாது. தலைவன் பேர் தெரியாது. இப்படி ஒரு கூட்டம். அவன் கூப்பிடுவான், உடனே அவர் வந்துடணுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு திருடி குறைச்சல் தொகை வாங்குறத விட எங்க கூட்டத்துல சேர்ந்தா உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தயோ எங்க அண்ணன் லாபத்துக்காக கூட்டு சேர மாட்டாரியா, லட்சியத்துக்காகத்தான் நிப்பாரு. அதை சாதிச்சு காமிப்பாரு. புரியுதா? அப்போ உங்களோட நீ சார் ஸ்டூவர்ட் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுருந்தேன். இன்னைக்கு வர சொல்லி இன்டர்வியூ கால் வந்துருக்கு. மேனேஜர் வெளியே போயிருக்காரு, கொஞ்ச நேரம் அப்படி உட்காருங்க, வருவா. தேங்க்யூ. உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். அப்ப பிசினஸ் பேசலாமா? நீசியத்துல நடராஜா சிலை இருக்கு. எஸ் எஸ் எஸ், அத கொண்டு வரணும். அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல, அதுக்கு பலத்த பாதுகாப்பு இருக்கு. உன்னால முடியுமா? சந்தேகமா? அதை செய்யறதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும்? 50,000. 50,000? அந்த சிலையோட மதிப்புக்கு நான் கேட்டதே குறைச்ச. இதுவரைக்கும் இங்க வந்து யாரும் பேரம் பேசுறது இல்ல, பேசுனா நான் கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்ல. குமார், எதிராளியுடைய வலுவை புரிஞ்சுக்காம மோதக்கூடாது. சங்கர், உண்மையிலேயே நீ பெரிய ஆள் தான். தமா சங்கர். நீ கேட்ட தொகை தர பெயர், ஆனா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு செலவு வந்து சேரும். இந்த அட்வான்ஸ் 20,000 கட்டடத்தினுடைய பிளான். என் வழியே தனி வழி. குட். மிஸ்டர் சங்கர், நீங்களும் அழுக்காம பல வருஷங்களா ராபர்ட்ட பார்க்கணும்னு வர்றீங்க, அவனும் மறுக்கிறான். அப்படியே உங்களுக்குள்ள ஏதாவது? சார், அவனை மட்டும் இவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேச விட்டீங்கன்னா போதும், ஒரு பெரிய உண்மையே வெளியே வரும். எங்ககிட்டே வாயை திறக்காதவன் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவானா? சார், உண்மையை வெளியே கொண்டுறதுக்காகத்தான் சார் இவரே இருக்காரு. ராபர்ட்டுக்கு எப்ப விடுதலை? மே மாதம் 1ஆம் தேதி. இப்ப கூட அவன் என்ன பார்க்க வந்தான். நான் கூட வர்ற வழியில பார்த்தேன். ஏன்பா அந்த ஆள் அடிக்கடி உங்களை பார்க்க வர்றாரு? யார் அந்த ஆள்? கொலை செய்யப்பட்ட அந்த ஓவியன் ரவியினுடைய மகன் சங்கர். ஜெயிலர் மூலமா கேள்விப்பட்டேன். அப்படியா? அப்பா, நீங்க விடுதலையாகி வெளியே வந்ததும் நாம 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடணும்பா. போலாமா? போலாம். ஆனா அதுக்கு முன்னால அந்த ரஞ்சித்தை நான் சந்திச்சே ஆகணும். 15 வருஷம் இந்த கம்புக்குள்ளேயே கழிச்சிட்டமா. உயிருக்கு ஒண்ணு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற பயத்தினால அந்த ரஞ்சித்தே எனக்கு கொஞ்சம் கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு. அந்த கணக்கவன் தீக்கலன்னா அவன் கணக்கே நான் தீக்க போறேன். போலீஸ் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, எப்படி தப்பிக்க முடியும் டாடி? கடத்தல் மன்னர் ரஞ்சித்த போலீஸுக்கு தெரியாது. பிசினஸ் மேக்ன இந்த ரஞ்சித்த தான் போலீஸுக்கு தெரியும். டாடி, ராபர்ட் என் ஓல்டு ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமா உள்ளே இருக்கான். அவன் வெளியே வந்து நம்ம எல்லாம் காட்டி கொடுப்பான்னு எதிர்பார்க்கிறியா? அப்படி அவன் வெளியே வந்தாலும் நம்முடைய விலாசமோ இன்றைய வளர்ச்சியோ அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அப்புறம் ஏன் பயப்படுறேன்? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேரும் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆக போறோம். அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் ஏற்கனவே கேஷா மாறி வெளிநாட்டு பேங்க்ல பத்திரமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஹோட்டல் என்ன பண்றது? இதுவரைக்கும் நம்மளோட உண்மையா ஒத்துழைச்ச கூட்டாளிகளுக்கு அன்பளிப்பா கொடுத்துருவோம். தேங்க்யூ வெரி மச் பாஸ். உங்க மனசு தங்கம் பாஸ். கமான் கமான். மிஸ்டர் குமார், இவரையும் நம்ம மாஜி கூட்டாளி. எஸ் எஸ், கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க லண்டன்ல உங்க ஃபேமிலியை பார்க்க போகணும்னு பண உதவி கேட்டீங்களாமே மிஸ்டர் ஜேம்ஸ். நீங்க லண்டன் புறப்படுறதுக்கு எல்லா ஏற்பாடு செஞ்சிருக்கு. ஆனா ஒரு ஹெல்ப், மிஸ்டர் ரஞ்சித்ங்கிற பேர்ல ஏர் டிக்கெட் புக் பண்ணிருக்கு. ஹோட்டல் ஜாலியில நீங்க தங்கணும். ஆனா மிஸ்டர் ரஞ்சித்ங்கிற பேர்ல ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்க வேண்டியிருக்கு. மிஸ்டர் ரஞ்சித் இந்தியாவுக்கு போயிட்டதாக போலீஸ் நம்ப வைக்கத்தான் இந்த ஏற்பாடு. ஓகே ஓகே. இன்னைக்கு ராத்திரி ரஞ்சித் கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போறான். அது எப்படி அவ்வளவு திட்டவட்டமா சொல்றீங்க? சொல்றது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஏர் இந்தியாவுக்கு டெலிபோன் பண்ணி கேட்டு பாருங்க. ரஞ்சித் பேர்ல லண்டனுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கொள்ளைக்கார ரஞ்சித்தை பற்றி சரியான தகவல் கொடுத்து உதவினா கமிஷனர் ரிவார்டு உண்டுன்னு கேள்விப்பட்டேன். அதன் பிரகாரம் உங்களுக்கு தகவல் கொடுத்தேன். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஓட்டர் ஜாலியில தான் இந்த நியூஸே நான் கேள்விப்பட்டேன். ரஞ்சித் அங்கதான் தங்கியிருக்கான். ரூம் நம்பர் 303. என்னால் சொல்லிட முடியுங்க. அதுலதான் பெரிய சங்கடம் இருக்கு ராபர்ட். இறந்தவருடைய முகம் குண்டடிப்பட்ட அடையாளம் தெரியாம சிதைஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது அது ரஞ்சித்து தான் எப்படிங்க போலீஸால நிச்சயமா சொல்ல முடியும்? உண்மைதான். எனிவே உடலை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா பாரு. நான் உன்னை பாக்குற வரைக்கும் நீ பத்திரமா தான் இருக்கணும். சார், இறந்தது ரஞ்சித்தே தான். என்ன கொண்டுட்டாங்க? நான் செத்து போயிட்டதாக எல்லாரையும் நம்ப வச்சாச்சு. My dear friends, I am supposed to be dead. Thank you ராமு, நீ ரொம்ப கெட்டிக்காரன். குமார், ராமுவை எதிர்பார்க்காத அளவு பெரிய பிரசன்டேஷன் ஆகணும். மூச்சு தேடி போகணும். குட் லக். ஓகே டாடி, கம் ஆன் ராமு. இன்னைக்கு ராத்திரி நடராஜர் சிலையோட எங்க அண்ணன் வருவாருன்னு உங்க பாஸ் கிட்ட போய் சொல்லு. வெரி குட், இப்பவே சொல்றேன். சரியா? அதை விட முக்கியமான சமாச்சாரம் என்ன? பாக்கி பணம் 30,000 உங்க பாச கரெக்டா எடுத்து வைக்க சொல்லு. என்னப்பா இது இவ்வளவு கரெக்டா போய் கணக்கு பாக்குறீங்களே? கணக்கு கேட்டா சில பேரை பார்க்க முடியறது இல்ல, அதனாலதான். இந்தாயா, எங்க அண்ணன் கடத்திடாம கொடுப்பாரு. ஆனா வாங்கறதுக்கு மாத்திரம் கரெக்டா கணக்கு வச்சுப்பாரு. புரியுதா? ஓடுவோம் சார். போறடே. யூ ஹேவ் டன் எ குட் ஜாப். தேங்க் யூ, தேங்க் யூ. நான் சின்ன பிள்ளையில இருந்தே பாஸ் கிட்ட வளர்ந்தேன். பாஸ் எனக்கு அப்பா மாதிரி. நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி ஒன்னா பழகிருக்கோம். இந்த சின்ன உதவி கூட செய்யல. நான் குட் குட் குட். இவன் உடம்புல கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் நன்றிகரப்பட்டவன். Thank you. எல்லாம் காமிச்சுக்கிட்டு இந்த குச்சி போதுமே, ஒரு வாட்டி செலுத்தியா வாங்கியிருக்கான்ல, இவன் எங்க போறான்னு கவனிப்பான். ஆமா போங்க, மீசத்துல இருந்த நடராஜ சிலையை வெளிநாட்டு கலத்தி கொண்டு போறாங்க. குயிக், என்ன பத்தி கேட்கணும், தயவுசெய்து உடனே போங்க, ஏமாறாதீங்க. எஸ், தேங்க்யூ. என்னன்னா இது சிலைய திருந்தது, நம்ம அதுக்கு பணமும் வாங்கியாச்சு, கையோட போலீஸுக்கும் போன் பண்ணா என்ன அர்த்தம்? நம்ம பணம் கொடுத்தோம், யோகியத்துக்கு நம்ம அதிகாரமா இருக்கு, இப்படிதான் கொண்டாடணும். அதே சமயத்துல கலை செல்வங்களை எல்லாம் நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போக அனுமதிக்க கூடாது. உங்க வழியே தனிதாங்க, நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன கேட்ட தர சொல்லியா? கேட்ட கொஞ்சம் தரப்பா, கேட்டு திறக்க முடியாதியா? பிளீஸ், ரொம்ப அவசரம் முடியாதியா? சார் சார் சார், ட்ரெயின் வருதான், கேட்ட திறக்க மாட்டேங்கிறான். அப்படியா? ஆமா. ஏய், கேட்ட தர சார். சார், ஓடுறது யாரு தெரியாதுங்க. உள்ள என்ன எல்லாம் கண்ண பறிக்குது சார். இதெல்லாம் நான் வாங்கிக்க ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியா இருக்கலாம், ஆனா நான் விற்கிறது ரெடியா இல்லையே. அப்போ நான் வர்றேன். ஓகே, ஹலோ மிஸ் ராணி, ஹவ் ஆர் யூ? ராணி, நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ ரொம்ப மாறி இருக்கேம்மா. என்னம்மா ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல, ஐம் ஆல்ரைட் டாடி. சர்மா, டெல்லி ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சா? டிக்கெட் ஓகே சார், ஃப்ளைட் 7 மணிக்கு. நானும் உங்களோட ஏர்போர்ட் போறேன் சார். வாயம்மா. உங்களை ஒரு மக மாதிரி நினைச்சு சொல்றேன். ஏதோ சொல்ல முடியாத ஒரு வேதனைய மனசுல வச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறத விட நடந்தது எல்லாம் மறந்துட்டு முன்ன மாதிரி கலகலப்பா இருக்கணும். மேனேஜர், நாம இங்கே சாப்பிட்டுவோம். நீங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு வந்துருங்க. இந்த நாய் கேட்டு உனக்கு என்ன தவிர யார பார்த்து நாயின்னு சொன்ன? துப்பாக்கி தோட்டால எங்க அண்ணன் ஒண்ணும் பண்ணாலும் தெரியாது உனக்கு. பால் ஆட்டினா உன்ன மாத்திரம் இல்ல பாசி சேர்த்து அதெல்லாம் உள்ள போடு. போடுற உள்ள போடுற இப்ப சுத்துக்கோ. எங்க அண்ணன் கூப்பிட்டு வரேன். இனிமே நீ ராணியை சந்திக்க வேண்டாம்ப்பா, அவளை மறந்துரு. மறக்கணும் தான்ப்பா, நான் வேலைக்கு போனேன். ஆனா எதிர்பாராம இப்ப நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிருங்க. சரி, போனது போகட்டும். நான் கூட என் வேலையை ராஜினாமா பண்றதா முடிவு பண்ணிட்டேன். ஏன்பா? நாம வேற எங்கேயாவது போய் நிம்மதியா இருப்போமே. வேண்டாம்ப்பா, நீங்க இங்கே இருங்க, நான் டெல்லிக்கு போயிட்டு போறேன். டெல்லிக்கா? ஆமா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான், நான் போறேன். ஏன்பா, என் பேர்ல ஏதாவது கோவமா? இது வரையிலும் என்ன புண்படும்படியா ஏதாவது ஒரு வார்த்தையா சொல்லிருக்கீங்களா? எனக்கு நல்லதுக்கு தானப்பா சொல்றீங்க. அப்பா, உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும்பா. பரப்படுப்பா, வரம்பா. ரொம்ப பசிக்குமா? ப்ரோக்ராம் முடியறதுக்கு ரொம்ப லேட்டா போயிடுச்சுப்பா. அப்படி யாருங்க இல்லையே சங்கர். ஆமா, உங்க பேர் மட்டும் இல்ல, உங்களை பத்தின எல்லா விவரமும் எனக்கு தெரியும். உங்க அப்பா அம்மாவை கொலை செஞ்ச இடத்துல எங்க அப்பா கூட இருந்தாரு, தவிர அவர் என்ன கொலையை செய்யல. கொலை பண்ணது ரஞ்சித், அவனோட கூட்டாளி ராஜுவும் தான் கொலையை செஞ்சது. கொலை குழந்தையா இந்த ராபர்ட் என் கையில இருந்து தப்பவே முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எனக்காக அவர் 15 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காரு. யார கொலை செய்ய போறாங்கன்னு கூட அவருக்கு தெரியாது. அவர் அனுபவிச்ச தண்டனை பத்தாத நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கையாலேயே அவரை கொன்னுடுங்க சங்கர், கொன்னுடுங்க. நான் தேவை வெஞ்சத்தையும் ராஜுவையும் தான். நானும் அவங்களைத்தான் தேடிட்டு இருக்கேன். 15 வருஷமா ஜெயில இருந்ததுனால அவன் எங்க இருக்கான்னு தெரியல, எப்படி இருப்பான், எந்த நிலைமையில இருப்பான்னு புரியல. ஆனா நான் அவங்கள கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீருவேன். உன்னால முடியுமா? முடியும் சங்கர், முடியும். அவங்ககிட்ட ஒரு வினோதமான பழக்கம் உண்டு. அவன் எப்பவுமே புது ஷூ தான் போடுவான். ஒரு கால்ல 8ஆம் நம்பர் ஷூ, இன்னொரு கால்ல 9ஆம் நம்பர் ஷூ. இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்காது? என்ன நம்பு சங்கர், என்ன நம்பு. 2 நாள் அவகாசம் கொடு. இந்த உலகத்துல அவன் எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிச்சது. கண்டுபிடிக்கிறதா நிறுத்திக்க, மத்தது உன் விலாசத்தை கொடுத்துட்டு போவா. அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சவன உடனே தெரியப்படுத்துறேன், உடனே தெரியப்படுத்துறேன். உங்களுக்கு என்ன வேணும்? உங்க கஸ்டமர்ல யாராவது ஒரு காலுக்கு 8ஆம் நம்பர் ஷூ, இன்னொரு காலுக்கு 9ஆம் நம்பர் ஷூ போடுறவங்க இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லைங்களே. தேங்க்யூ சார். உங்ககிட்ட சிரிச்சு பேசி குசலம் விசாரிக்க நான் உனக்கு போன் பண்ணல. பல நாளா போலீஸ் தேடிட்டு இருந்த உன் போன் நம்பர் எனக்கு கிடைச்சு போச்சு. அதுவே உன் கழுத்து கத்தியாம அமைஞ்சு போச்சு. ஆமா, எல்லா உண்மையும் போலீஸுக்கு சொன்னா உன் கதி என்னாகும்னு யோசனை பண்ணி பாரு. உனக்கு என்ன வேணும்? 10,000மா 20,000மா? 5 லட்சம். 5 லட்சம்? 5 lakhs. வெரி குட், வெரி குட். எப்போ வந்து வாங்கிக்கிறேன்? நான் வந்து வாங்கிக்க முடியாது. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா நீ பணத்தை அனுப்பித்தான் ஆகணும். ஆல்ரைட். எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்? எங்க தரணும்னு நாளைக்கு காலையில சொல்றேன். சரியா 6 மணிக்கு நாளைக்கு காலையில என் காலை எதிர்பார். ஓகே ராபர்ட், ஓகே. உன் போன் காலுக்காக வெயிட் பண்றேன். 5 லட்சமா கேட்கறான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரியே. ராத்திரி வேண்டாம், நாளை காலையில மறுபடியும் போன் பண்ணுவோம்ல. எங்க இருந்து பேசுறான் பாஸ்? குமார் நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு இந்த ஊர்ல ரயில்வே நிலைய சுத்தி எங்கெல்லாம் டெலிபோன் பூத் இருக்கோ கண்டுபிடிக்க சொல்லு. ஏன்? அவன் பேசுற டெலிபோன் பூத் பக்கத்துல கண்டிப்பா ரயில்வே நிலையம் இருக்கு. பணம் ரெடியா இருக்குதா? கடைசியா கடவுளை பிரே பண்ணிக்கோ. மகாத்மா காந்தி மைடியர் சங்கர், உனக்கு தந்த வாக்கு நான் நிறைவேற்றிட்டேன். ரஞ்சித்து தான் உன் பெற்றோரை கொன்ற பாவி. கடத்தல் கூட்டத்தாரவனை பாஸ்னு கூப்பிடுவாங்க. அவன் போன் நம்பரும் விலாசம் எழுதியிருக்கேன். ரஞ்சித்தை சந்திக்கிறதுக்கு முன்னாலே என்ன தவறாம சந்திக்கும். இப்படிக்கு ராபர்ட் இப்படி போகுதா? லிங்கு சங்கர் எங்க இருந்தாலும் கூட நீங்க வரச்சோம். என் மடியில முண்டா போய் தேடுறா. விளையாடாத, எங்கெல்லாம் தேடுற ஆளே காணும். பாவிங்க, உங்க கண்ணுக்கெல்லாம் அவர் தெரிய மாட்டாரு. என்ன விஷயம்? முக்கியமா லெட்டர் விஷயமா எங்க தலைவர். இந்த லெட்டர் காய்தான் வச்சுட்டு விளையாட விளையாட்டா நீங்க எல்லாம் விளையாட மாட்டீங்களா? சொல்லி உங்க தலைவர்கிட்ட இந்த மாதிரி வெத்து காயத்தெல்லாம் எங்க அண்ணன் கையெழுத்து போட மாட்டாரு. லெட்டர் விஷயமா எங்க தலைவர் சங்கரை பாக்கணும்னாரு. உடனே அனுப்பு. அண்ணன் லெட்டர் இவங்க விளாசிக்கு எப்படி என்ன விஷயமா இருக்குன்னா ஏதாவது இருக்கும். இந்த கடிதத்துல நீ 15 வருஷமா தேடி அடைஞ்சிட்டு இருக்கிற உண்மை அடைஞ்சிரு. இந்த லெட்டர் உன் கைக்கு வந்து சேரணும்னா அதுக்காக நீ எனக்கு ஒரு காரியம் செஞ்சாக. ரெண்டும் இல்ல, உன் மூலமா ஒரு சின்ன மிரட்டல் பிசினஸ். உனக்கு பிரபல கோடீஸ்வரன் தேவராச தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பிய. இவன் அவனுடைய ஒரே மகள் ராணி. அவளுடைய காதலனை பார்க்க இந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி வருவான். எப்படியாவது அவளை இந்த மாடிக்கு கொண்டு வரணும். இவ அப்பாவை பயமுறுத்தி அவர்கிட்ட இருக்க விலையை இருந்த வைரங்களை பறிக்கணும். அதுவும் போன்லயே வெறும் மிரட்ட. மகளை பார்க்கணும்னா வைரங்களை கொடுன்னு ஒரு சின்ன போன் தான். மிஸ்டர், எனக்கு நேர்வைதான் தெரியும். உன் குறுக்கு வழி எனக்கு ஒத்து வராது. ஓ அப்படியா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ செய்ய வேண்டாம். தாராளமா வெளியே போகலாம். ஆனா சங்கர், உன் பெற்றோரை கொலை செஞ்ச கொலைகாரன் யாருங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பை நீ இழந்துற போற. அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. சங்கர், இந்த லெட்டர் உன் கைக்கு கிடைக்கலாமா வேண்டாம்? சும்மா விட்டுட்டீங்க. ராணியை கொண்டு வருவதற்காகத்தான். அப்புறம் அப்புறம் சங்கரை ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ளார அவன் கதை முடியும். ஆனா சங்கர், உன் பெற்றோரை கொலை செஞ்ச கொலைகாரன் யாருங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பை நீ இழந்துறப்போ அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. அவங்கெல்லாம் சுலபமா இங்க நுழைய முடியாதுமா? எதுக்காக இந்த பிளான்? இப்படி தகராறு பண்ணாம நான் சொல்றபடி கேட்கணும். துப்பாக்கிக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, மிரட்டாம விஷயத்த சொல்லு. ஹலோ மிஸ்டர் தேவதாஸ், பிளீஸ். ஏன் ஒரு காலை வேஸ்ட் பண்றீங்க? அவர் இங்க இல்ல, டெல்லிக்கு போயிருக்காரு. இன்னைக்கு ராத்திரி 10 மணி பிளைட்ல தான் வராரு. ஏமா, அது வரைக்கும் உங்க வீட்டுல நீங்க ஏன் தனியா இருக்கணும்? எங்க வீட்டுல எங்க கெஸ்டா பத்திரமா இருக்கலாமே. டேய், இவ்வளவு நம்ம ரூம்ல போட்டு பூட்டி வை. அதுக்குள்ளையா தேவதாஸ் வந்ததும் தகவல் கொடுக்கணும். மேற்கு வைரங்களை பறிக்கணும். அவர் மகனை திருப்பி அனுப்பணும். இதெல்லாம் நீதானே செய்யணும். அதுக்கு பிறகுதான் லெட்டர் விஷயம். அவளை கடத்திக்கிட்டு சொன்னியே தவிர வேற எதுவுமே நம்ம கண்டிஷன்ல இல்ல. ஏன் வேலை முடிஞ்சாச்சு. லெட்டர் கொடுக்க வேண்டியது உன் கடமை. என்னாச்சு உனக்கு? ஏன் திடீர்னு என்னவோ மாதிரி? நத்திங். ஏதோ ஒரு அதிர்ச்சி. சங்கர், யூ டூ ஒன் திங். தேவதாஸ் வர இன்னும் டைம் இருக்கு. நீ டைனிங் ஹாலுக்கு போய் மியூசிக் கேட்டுட்டு தேவைப்படும் போது உன்னை கூப்பிட்டு அனுப்புறேன். யூ கேன் கோ. Yes, you can go. ஏன் பாஸ், அவனுக்கு அதிர்ச்சிங்கிறத நீங்க நிஜமாக நம்புறீங்களா? அவன் ஏதோ பாசாங்க பண்றான். அதை பற்றி நான் கவலைப்படலை. நான் சந்தேகப்படுறது வேறொரு விஷயம். கேட்டன், எந்த காரணத்தை கொண்டும் சங்கர் ஹோட்டலை விட்டு வெளியே போகக்கூடாது. என்னென்ன திட்டங்கள், ஆயிரக்கணக்கான பரிசுத்ததை வேற. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இப்ப நான் பாடப்போற பாட்டு இறந்த காலத்து நினைவு, எதிர்காலத்தின் நம்பிக்கை வரிகள். இந்த பாட்டை பாடி பல வருஷங்களாக பிரிந்த இரண்டு உயிர்களை தேடிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் ரொம்ப நாளா நான் தேடிக்கிட்டு இருந்த உண்மையை தெரிஞ்சுக்க உன் உதவி எனக்கு தேவையா இருந்தது. அதுக்காக ஏமாத்தணுமா? என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்க? டேக் இட் ஈஸி சைல்ட். நகை எங்க கைக்கு கிடைச்சதும் நீ உன் வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நெவர். காப்பாற்றத்தான் வந்திருக்கேன். எப்படி? எப்படியா? இனிமே இங்க இருக்கிற ஆபத்து. நம்ம திட்டப்படி இன்னைக்கே இந்தியா விட்டு போயிடுவோம். நம்ம காட்டி கொடுக்கிற டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தா. Okay, Daddy. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கறியா? அவங்க பத்திரமா ஏன் கஸ்டடியில தான் இருக்காங்க. நீ ராணியை தப்பு வச்சு கூட்டிட்டு போனியே அதே லாக்அப் ரூம்ல ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ற? டூ ஒன் திங், தேவதாசத்துக்கு நீங்க வைரத்தை கொண்டு வந்து கொடுத்து உன் தம்பிகளை மீட்டுட்டு போ. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஒன்னா சேர போறீங்க, பிரியலாமா? சந்தேகமா இருக்கா? இல்லப்பா, நீ உன் தம்பிகளுக்கு எழுதுன லெட்டர் பை சீக்கிரமா முடிவெடு. ஏன்னா நாளை காலையில நான் இந்தியாவை விட்டு போக போறேன். அதே ரகசிய விமானத்துல அதே இடத்துல இருந்துதானே? ஓ, அந்த இடம் கூட உனக்கு தெரியுமா? அந்த இடத்துக்கு வைரத்தோட வா. உன் தம்பிங்க என் பிடியில இருக்கிறாங்க, பி கேர்ஃபுல். Hello, Mr. Ranjan. How are you? Fine, thank you. Are you ready to start? I am waiting for the diamonds. Are you sure about it? Sure. You see? I see. It is that. சங்கரங்கன் கேடு. சங்கர் எங்க அப்பாவை காவல்ல வச்சிருக்காரு. எங்க அப்பாவை மீட்கிறோம்னா நீ இந்த டைமண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் விட்டுடணும். மகன் உயிரோடு அனுப்பணும்னா என் தம்பிகளை உடனே அனுப்பணும். விஜய் கண்ணன் வந்த உடனே ரஞ்சித்தோட கணக்க தீர்த்துடணும். take it. Someone take it. இந்த உலகத்தை எந்த மூளைக்கு வேணாலும் ஓடு. உன் பதவி, அந்தஸ்து, பணம் எதுவுமே உனக்கு துணை வராது. ஓடு, கால் வலிக்கிற வரைக்கும் ஓடு. எதையுமே மாட்டிக்க மாட்டேன் இருமாப்போடு இருந்தியே. இப்ப பாத்தியா, கையில விழ வேண்டிய விலங்க விட அழுத்தமா காலில் விழுந்திருக்கு. இப்ப என்ன சொல்ற? கணக்கு கேட்க ஆள் இல்லைன்னு தப்பு கணக்கு போட்டியே, இப்ப உங்கணக்கு முடிய போகுது. கூட இருந்தவனையே காரியம் முடிஞ்சதும் கேள்வி கேட்டாங்கிறதுக்காக அவனை கொலை செய்ய முயற்சி பண்ணியே. இப்ப நாளை நமதேன்னு மக்களே உனக்கு எதிராக சொல்ல ஆரம்பிச்சாச்சு. முன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை வாக்கியம் நாளை நமதே. புரியுதா? உன்னை கொல்லணும் நான் நினைச்சிருந்தேன்னா எனக்கு ஆயுதமே தேவையில்லை. என் லட்சியம் உன்னை சாகடிக்கிறதில்லை, உன்னை நீதி விசாரணையில் நிறுத்தணும். நீ செய்த குற்றங்களுக்கெல்லாம் தக்க தண்டனை நீ அனுபவிக்கணும். அதுவரையிலும் உயிரை நான் காப்பாற்றி ஆகணும்.